12th English, Active 2, Passive, page number 77. Active 2 Passive, le, Task 1. இங்கு கொடுக்கப்பட்டது வந்து, Task 1ல பரக்குடிய அந்த questions வந்து இங்கு எழுதியிருக்கேன். The governor inaugurated the exhibition at 10 o'clock. So, இது வந்து Active, we want to change into Passive form. அப்போ first you see the verb. எதெல்லாம் verb அப்படின்னு சொல்லி பாரு. இங்கே எது வெர்பு? இங்கே இனாக்ரேட்டட். ஸோ இங்கே எவ்வளோ வெர்ப் இருக்குது? ஒரு வெர்ப் இருக்குது. அப்போ அது எவ்வளோ வெர்பாக மாறும்? ரெண்டு வெர்பாக மாறும். இது இனாக்ரேட்டட்ங்கிறது என்ன டென்ஸு? திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் வாட் ஆர் ஆல் த சான்சஸ்? இங்கே வாஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம், தென் வேர் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். இதெல்லாம் தான் நீ சேஞ்ச் பண்ண வேண்டிய ஐட்டம். அப்போ இந்த சப்ஜெக்டு, திஸ் இஸ் சப்ஜெக்ட், த கவர்னர் இனாக்ரேட்டட் வாட். ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, யூ புட் ஏ கொஸ்டின் வாட் ஃபார் சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு வாட்னு சொல்லிப்பார். வாட் த கவர்னர் இனாக்ரேட்டட்? த கவர்னர் இனாக்ரேட்டட் த எக்ஸிபிஷன். அப்போ திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா? இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ சார், நிறைய க்வெஸ்சனில் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பை ப்ராக்டிஸ் இட் வில் கம். ஸோ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டுக்கு விட்டுறது. வாட் இஸ் கிவன் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் டு பேசிவ் ஃபார்ம். ஸோ பேசிவ் ஃபார்மில் யூ ரைட் ஆப்ஜெக்ட் அண்ட் தென் யூ ரைட் சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இது த எக்ஸிபிஷன். ஹியர் யூ ரைட் த எக்ஸிபிஷன். அடுத்தது இமீடியட்லி வேர்ப் வந்து வரும். இது இந்த சைடு போயிடும். வென் யூ ரைட் சப்ஜெக்ட் இங்கே என்ன எழுதணும்? பை அப்படின்னு சொல்லி எழுதுறோம். லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம், யூ ரைட் பை. வாய்ஸ் வந்து சவுண்டு கிளியராக இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சவுண்டு அதிகமாக பேசுகிறேன். பை த கவர்னர். ஹியர் யூ ரைட் பை த கவர்னர் ஆட் 10 o'clock. இதெல்லாம் வந்து காமனாக வரக்கூடியது. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லையா? இப்போ இந்த கேப்பில் வாட் யூ ரைட்? யூ ரைட் த வேர்ப். ஒன் வேர்ப் ஃபார்ம் யூ சேஞ்ச் இன்ட்டு டூ வேர்ப் ஃபார்ம். இப்போ எது செலக்ட் பண்ணலாம்? வாஸ் இதனுடைய தேர்ட் ஃபார்ம் சேமே தான், இனாக்ரேட்டட் இல்லையா? இனாக்ரேட்டட். இங்கே எக்ஸிபிஷன் அப்படிங்கிறது சிங்குலர் ஆர் ப்ளூரல்? திஸ் இஸ் சிங்குலர். சிங்குலர் மீன்ஸ் யூ ஆர் செலக்டிங் சிங்குலர் வேர்ப். வேர் ப்ளூரல் வேர்ப், வாஸ் சிங்குலர் வேர்ப். இப்போ என்னென்னலாம் நீ வந்து சேஞ்சஸ் பண்ணணும்? இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாற்றிட்டோம், தென் சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம், தென் வேர்ப் வந்து ஒரு வேர்பை எத்தனை வேர்பாக மாற்றிட்டோம்? டூ வேர்பாக மாற்றிட்டோம். Now coming to the second one, the crowd expected their leader to arrive early in the morning. Now the crowd expected their leader to arrive early in the morning. நமக்கு just additional information. So அது நம்ம just to endல அப்படி எடுக்கலாம். To arrive early in the morning. இது வந்து நமக்கு அடிஷ்னலாக வரக்கூடியது. அதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எழுதிக்கலாம். நவ் வாட் இஸ் சப்ஜெக்ட்? த க்ரௌடு. க்ரௌட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். வாட் இஸ் த வேர்ப்? வேர்ப் இஸ் எக்ஸ்பெக்டட். ஹியர் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வேர்பு. தென் தேர் லீடர் தட் இஸ் ஆப்ஜெக்ட். ஹியர் தேர் லீடர் தட் இஸ் ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் வில் கம் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்டாக மாறிடும் இல்லையா? ஸோ ஹியர் யூ ரைட் தேர் லீடர். இங்கே ரெண்டு டேஷ் போட்டுக்கோ, பிகாஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு வேர்ப் ஃபார்ம். ஸோ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது இங்கே ரெண்டு வேர்ப் ஃபார்மாக மாறிடும். ரெண்டு வேர்ப் ஃபார்ம்னால் ஒன்று வாஸ் வச்சு, அனதர் ஒன் இஸ் வேர் வச்சு எழுதணும். இப்போ நம்ம வாஸ்னே போட்டுக்கலாம். லேட்டர் வி எக்ஸ்பெக்டட்டுக்கு எக்ஸ்பெக்டட்டே தான். V3, this is V3. So the leader was expected
இங்கே இமீடியட்லி வாட் யூ ரைட் பை பை த க்ரௌடு பை த க்ரௌட் தென் டு அரைவ் ஏர்லி இன் த மார்னிங் ஸோ இப்போ வந்து செக் பண்ணிக்க இப்போ இது வந்து சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பைங்கிறது நம்ம போட்டுட்டோம் தென் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு இங்கே எத்தனை வேர்ப் ஃபார்ம் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இது டோட்டலாக இப்படி எழுதிக்க டோட்டலாக இது ரெண்டு வேர்பாக நமக்கு மாறிடுச்சு சிங்குலர் ஆர் ப்ளூரல் லீடர் லீடர் அப்படிங்கிறது என்ன சிங்குலர் வாஸ் அப்படிங்கிறது என்ன திஸ் இஸ் சிங்குலர் வேர்ப் அப்போ இது எல்லாமே பொருத்தமாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அண்ட் ஒன் மோர் வீடு ஸோ ஆக்டிவ் வாஸ் ஃபோர்த் ஒன் தே அனானிமஸ்லி நேம்டு ரவி த கேப்டன் ஆஃப் த டீம் தேனா அவங்க அனானிமஸ்லி நேம்டு ரவி ரவியை அவங்க வந்து கேப்டனாக தேர்ந்தெடுத்தாங்க அவங்களாவே வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வருது அப்போ இங்கே நேம்டு வேர்ப் அது நேம்டு நேம்டு அப்படிங்கிறது நமக்கு வேர்ப் தென் தேங்கிறது இட் இஸ் சப்ஜெக்ட் ரவி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் த கேப்டன் ஆஃப் த டீம் அப்படிங்கிறது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நமக்கு வரக்கூடியது அப்போ நம்ம சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக திருப்புவோம் இல்லையா ஸோ இங்கே என்ன எழுதணும் ஹியர் யூ ரைட் ரவி இங்கே எத்தனை வேர்ப் இருக்குது நேம்டு ஒரு சிங்கிள் வேர்ப் எத்தனை வேர்பாக மாறும் டூ வேர்பாக மாறும் நேம்டு அப்போது பாஸ்ட் டென்ஸ் இடி வந்தாலே பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மீன்ஸ் யூ ஆர் சூஸிங் வாஸ் ஆர் வேர் வாஸ் ப்ளஸ் வி த்ரீ ஆர் வேர் வேர் ப்ளஸ் வி த்ரீ அப்போ ஹியர் ரவி சிங்குலர் ஆர் ப்ளூரல் ஹியர் சிங்குலர் சிங்குலர் மீன்ஸ் யூ ஆர் சூஸிங் சிங்குலர் வேர்ப் வாஸுக்கு மூணு ஸ்பெல்லிங் வேருக்கு நாலு ஸ்பெல்லிங் ஸோ சிங்குலருக்கு மூணு ப்ளூரலுக்கு நாலு அப்படி ஞாபகத்தில் வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் ஸோ ரவி வாஸ் வாட் இஸ் வி த்ரீ நேம்டே தான் ரவி வாஸ் நேம்டு தென் இதெல்லாம் அப்படியே எழுதிடலாம் ரவி வாஸ் நேம்டு அனானிமஸ்லி த கேப்டன் ஆஃப் த டீம் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லை யாரால பை தெம் இது எழுதினாலும் பிரச்சனை இல்லை இது எழுதாமல் இருந்தாலும் தப்பு இல்லை யூ கேன் ரைட் இட் திஸ் ஆல்சோ ஸோ திஸ் இஸ் ரவி வாஸ் நேம்டு அனானிமஸ்லி த கேப்டன் ஆஃப் த டீம் சம்டைம்ஸ் இந்த அனானிமஸ்லிங்கிறது இங்கே சொல்லி கூட சொல்லுவாங்க ரவி வாஸ் அனானிமஸ்லி நேம்டு த கேப்டன் ஆஃப் த டீம் பை தெம் ஒன் மோர் வி சீ